ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மைஸை பற்றி நிறையா சொல்ல போகிறேன். போன வீடியோவில் இருக்கான க்ளூ தந்துருந்தா ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட மைஸ்லேண்ட். கிட்டத்தட்ட 3-4 ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்கிறோம். இது என்ன வெரைட்டி ஆஃப் சீட், இது எப்படி பை பண்ணலாம்ங்கிறது நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இதில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா புழு. அந்த புழு பார்த்திங்கன்னா குருத்துக்குள்ளே இருந்து செடியை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்குது. அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆன பிளான்ட்டு. இது மட்டும் இல்லை, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி, இந்த மாதிரி நிறைய அஃபெக்ட் ஆகிருக்குது. இது புழுதான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லீஃபில் இலையில் ஹோல் இருக்கும். இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருந்துச்சுன்னா, ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சுன்னா புழுதான் சாப்பிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். புழு எங்கே இருக்கும்னா இதுக்கு பேரில் குருட்டு. இந்த குருத்துக்குள்ளே தான் புழு இருக்கும். அந்த புழு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது உள்ளிருந்து இந்த இலையை சாப்பிட்டு செடியை வளர விடாமல் தடுக்கும். புழுக்கிட்டேருந்து செடியை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச எங்கள் லேண்டோட ஒரு சின்ன மேஜிக் ஷாட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஃபார்மர்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஃபார்மர் நான் என் வீடியோவை பார்க்கலாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் செய்கிற வேலை தான் கஷ்டமான வேலைன்னு சொல்லுவீங்க? இல்லை, நிச்சயமாக கிடையாது. இருக்கிறதுலேயே கஷ்டமான வேலைன்னா ஃபஸ்ட்டு ஆர்மி. எப்போ உயிர் போகும்னு தெரியாமல் வேலை செய்கிறது தான் ஆர்மி. செகண்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். இது லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படின்னு தெரியாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஃபார்மரை யாருமே மதிக்கிறதே கிடையாது. அவள் யாரோ அப்படின்னு விட்டுறாங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது. அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் யோசிங்க. மற்ற எல்லா கண்ட்ரிலையும் அக்ரிகல்ச்சரை மெயின் எய்மாக வச்சு டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் மீத்தேன் ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியும் கட்டி கட்டி அக்ரிகல்ச்சர் லேண்டை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விவசாய உருவாக்கில் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டை அழிச்சுக்கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி மெயின் ரீசன். அக்ரிகல்ச்சரில் டெவலப் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் இன்வென்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆட்டோமேட்டட், IoT அப்படி இப்படி இன்வென்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது எதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இல்லை. ஃப்ரேயிங்க்கு ஒரு இன்வென்ஷன், இரிகேஷனுக்கு ஒரு இன்வென்ஷன், பெஸ்டிசைடுக்கு ஒரு இன்வென்ஷன், இப்படி இன்வென்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இன்வென்ஷன் எல்லாமே ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதே கிடையாது. அந்த இன்வென்ஷன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியாத அளவுக்கு யூஸ் ஆகாமல் வேஸ்ட் ஆகிடுது. இந்த வருஷம் கொரோனாவால் நிறையா கம்பெனி பாதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது விவசாயம் தான். செஞ்ச பொருளை விற்கவும் முடியாமல் போட்ட பணத்தை எடுக்கவும் முடியாமல் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயம் பற்றி ஒரு நியூஸில் வந்தால் அதை யார் பார்க்கலாம்? நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வருதாங்க, நெக்ஸ்ட்டு சேனலை மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை யாரும் கவனிக்கிறதே கிடையாது. இத்தனை நாள் நிறையா விவசாயிகள் சூசைடே பண்ணிட்டாங்க, அதையும் கவனிக்கிறதே கிடையாது. ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான்னா அதோட வேலையை அவன் தீர்மானிக்க முடியலை. ஏதோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அவன் தீர்மானிக்கிறான் இந்த பொருளுக்கு இதாக வேலைங்க. ஆனால் அதை தயாரித்த ஒரு விவசாயி தீர்மானிக்க முடியலை. இப்போ ஒரு கம்பெனி ஒரு பொருள் செய்யுதுன்னா அந்த பொருள் செய்ய எவ்வளோ செலவாகுதுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. கூட கொஞ்சம் லாபத்தையும் சேர்த்து தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் விவசாயி செய்கிற பொருளை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. இப்போ மக்காச்சோளத்துக்கு வரலாம். மக்காச்சோளத்தை உற்பத்தி பண்ண எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பே இல்லை. ஒரு விவசாயியாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும்.
இப்போ மக்காச்சோளத்துக்கு சீடு மட்டும் ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்டாக 2500லேருந்து 3000 வரைக்கும் செலவாகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது போக பெஸ்டிசைடு ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலவுகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், இல்லைனால் நஷ்டம்தான். இப்போ உற்பத்தி பண்ண மக்காச்சோளத்தோட விலை என்னன்னா 100 kg பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் விற்கும். அப்படின்னா 1 kg பார்த்தீங்கன்னா 20-30 rupees வரைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு டிராக்டருக்கு போகிறீங்கன்னா ஒரு பாப்கார்ன் பக்கெட் வாங்குறீங்க, அந்த பாப்கார்ன் பக்கெட் எவ்வளோ நீங்களே யோசிங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் சேல் மக்காச்சோளம் ஃபார்மர்கிட்டேருந்து சேல்ஸ் ஆகிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. அப்போனா தான் தெரியும் விவசாயிக்கு எவ்வளோ அமௌண்ட் போய் சேருதுங்கிறது. நடுவில் இருக்கிற நிறையா ஏஜென்சிக்கு இது மூலயமா நிறையா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்க யாருமே கிடையாது. நாங்கள் போட்டிருக்கிறது எந்த டைப் ஆஃப் சீடுங்கிறத இப்போ காமிக்கிறேன். MH2007 இது உங்களுக்கு ரிவர்ஸாக தெரியும். இல்லைங்க நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இந்த சீடு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் MH2007 மகா சீட்ஸ். இதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா மகா சீட்ஸ். இது ஒரு ஹைதராபாத் சீட். இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஹைதராபாத். இது தான் நாங்கள் ஊனியிருக்கிற விதை. இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 rupees. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 rupees. ஒரு ஏக்கருக்கு 2 packets தேவைப்படும். அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2800 rupees சீடு மட்டும். நாங்கள் சீடு ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் ஷாப் வச்சுருக்கிறோம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட மகா சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் தான். உங்களுக்கு சப்போஸ் இந்த சீடு தேவைப்பட்டால் கீழே ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தந்திருக்கிற அருண் அக்ரோ சர்வீஸ், அதுதான் ஷாப் நேம். அந்த நேமில் இன்ஸ்டாகிராம் ஐடி தந்திருக்கிறேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாட் ஒன்லி மைஸ் மைஸு காட்டன் அப்புறம் எந்த சீர் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சம் இன்செக்ட்ஸ் அது மூலிமா அஃபெக்ட் ஆகிடுச்சு, என்ன பெஸ்டிசைட் அடிக்கலாம், எதை ப்ரிஃபர் பண்ணலாம், அப்புறம் அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆல்வேஸ் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயிகளை மதிப்போம், விவசாயத்தை காப்போம். நன்றி.